மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே கனி கொடுக்க சொன்ன இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அநேக காரியங்களை ஒவ்வொமைகள் மூலமாக தன்னுடைய சீஷருக்கும் சரி ஜனங்களுக்கும் சரி அவர் வெளிப்படுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஓமையை இந்த லூக்கா 13 6-9 சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த ஓமை என்னவென்றால், ஒரு மனிதன், ஒரு உரிமையாளர், தோட்டத்து உரிமையாளர் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே ஒரு அழகான அத்தி மரத்தை நட்டிருந்தார். அந்த அத்தி மரத்தில் கனியை தேடி அவர் ஒவ்வொரு வருடமும் கடந்து வருவாராம். அப்படி கடந்து வந்த பொழுது ஒரு முறை அவர் தோட்டக்காரனை பார்த்து, இந்த 3 இந்த அத்தி மரத்திலே நான் கனியை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் இந்த அத்தி மரமோ ஒரு கனியும் கொடுக்கவில்லையே என்று சொல்லி அவர் ஆதங்கப்பட்ட பொழுது அந்த தோட்டக்காரன் அந்த உரிமையாளரை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த வருஷமும் இந்த அத்தி மரம் இருக்கட்டும், நான் கொத்தி எரு போடுகிறேன், இது கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் அடுத்த வருடம் இதை வெட்டி போடலாம் என்று சொல்லி அந்த தோட்டக்காரன் அந்த உரிமையாளருக்கு பதில் கொடுத்தாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படித்தான் பிதாவாகிய தேவனும் கூட இயேசு கிறிஸ்துவாகிய குமாரனாகிய இயேசு நமக்காக ஒவ்வொரு முறையும் நம்முடைய தவறுகளை அவர் நமக்காக மன்னிக்கும்படி பரிந்து பேசி, இந்த வருஷம் என் பிள்ளை மனம் திரும்பி விடுவான், இந்த வருஷம் என்னுடைய மகள் மனம் திரும்பி விடுவாள் என்று சொல்லி மறுபடியும் ஒவ்வொரு வருஷத்தையும் ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்து, எப்பொழுதெல்லாம் நாம் தவறு செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்காக பரிந்து பேசி இயேசு கிறிஸ்து நமக்காக மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை காட்டி உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசி விடுதலையை பெற்று தந்து கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் ஒரு கிருபையின் காலத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறபடியினால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தப்புவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் இப்படி கொடுப்பது இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். வெறுமனே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற ஜீவியமாக இருக்க வேண்டும். ஊழியம் செய்கிறோமோ இல்லையோ, நம்முடைய வாழ்க்கையிலே கனி இல்லாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே நாம் கனி கொடுக்காத பட்சத்திலே அந்த மரத்தை எப்படி தோட்டக்காரன் வெட்டி போடலாம் என்று சொன்னானோ, அதே போல ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தருணங்களை கொடுக்கிறார். அந்த தருணங்களையும் தாண்டி நாம் கனி கொடுக்காத பட்சத்திலே, நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழனமை அர்ப்பணிக்காத பட்சத்திலே நம்மையும் ஆண்டவர் வெட்டி போடுவதற்கு அனுமதி கொடுக்க முடியும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லெந்து காலம் என்பது ஒவ்வொரு வருடமும் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்காக, நம்மை மாற்றிக்கொள்வதற்காக, நம்மை திருத்திக் கொள்வதற்காக தேவன் அனுமதிக்கிற ஒரு காலம். ஆனால் அநேகர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இந்த லெந்து காலத்திலே மாத்திரம் நல்லவர்களாக ஒரு பாவமும் செய்யாதபடிக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தனக்கென்று ஒரு வழிமுறைகளை வைத்து கொண்டு வாழ்ந்து கடைசியாக 40 முடிந்து 41 எல்லா பாவத்தையும் மொத்தமாக செய்து விடுவார்கள். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அது அல்ல பரிசுத்தம், அது அல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மரமாகிய, நல்ல மரமாகிய நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கனிகளை தேடி இயேசு இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய, தேவ பிள்ளைகளாகிய, விசுவாசிகளாகிய, ஊழியர்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கனியுள்ள மரங்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த கனி கொடுக்கிற ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இதுவரை இல்லாவிட்டால் இன்றைக்கு அந்த கனிகளை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நீதிமொழிகள் 12 வாசிக்கிறோம், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்குமாம். ஆகவே நாம் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாக இருப்போமே, ஆனால் நாம் கனி கொடுக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் நாம் எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தினாலும், எவ்வளவு கிருபைகளை கொடுத்திருந்தாலும், எவ்வளவு வரங்களை கொடுத்திருந்தாலும், தேவனுக்காக நாம் எவ்வளவு எழும்பி பிரகாசித்தாலும், கனி கொடுக்கிற ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் நாமும் ஒரு நாள் தேவனால் புறக்கணிக்கப்படுவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் நாம் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வோம்.
ஆவியின் கனிகளாகிய 9 கனிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆவியின் கனிகளினால் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அது இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை கனி கொடுக்கிற வாழ்க்கையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே கனியை தேடினவராக இன்றைக்கும் எங்களை நோக்கி நீர் வந்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. ஆயினும் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிறபடி நாங்கள் கனி கொடுக்கிறோமா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை சுவாமி. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதிகளிலே நாங்கள் கனி கொடுக்காமல் இருக்கிறோமோ அதிலே நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக எந்த சூழ்நிலையிலும் காணப்பட உம்முடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவரே கிருபையாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய ஊழியர்களாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. உம்முடைய சமூகத்திலே என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் இன்றைக்கும் கனி கொடுக்கிற வாழ்க்கையை நமக்கு கொடுத்து அந்த கிருபையின் அபிஷேகத்தை கொடுத்து தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.